ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கான டாபிக் மேம், இப்போ இந்த கற்றாழை செடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கற்றாழை செடி வீட்டில் வளர்க்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? கற்றாழை செடியை வீட்டுக்கு முன்பக்கம் வளர்க்கணுமா இல்லை கொல்லப்புறமா பின்பக்கம் வளர்க்கணுமா? அம்மா, பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் கற்றாழை செடியை வளர்க்குறாங்கம்மா. அதுவும் வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிறாங்க. இப்போ வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, என்ட்ரன்ஸ்லேயே வைப்பாங்க. அந்த நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த கற்றாழையை பார்த்துட்டு தான் வரணும். அது எதுக்கு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா, வாஸ்து தோஷம் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிடும் அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திருஷ்டி ஓம்பல் அதெல்லாம் தாக்காது அந்த வீட்டுக்கு, அதனால் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த முள் இருக்க எந்த செடியும் வீட்டுக்கு நேராக விற்கக்கூடாது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டாம்மா, முள் இருக்க எல்லா செடியும் ராகுனோட அம்சமாக கருதப்படுது. பொதுவாக ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ராகுனோட டாமினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. ராகுனோட டாமினேஷன், வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ராகு தசை இருக்குது. ராகு தசை ஃபேவராக இல்லை, ஜாதக ரீதியாக பையனுக்கு, இப்போ பையன் இருக்கான், ஒரு வீட்டில் அம்மா பிள்ளைங்க ரெண்டு இருக்குது, அதில் பையனுக்கு ராகு தசை இருக்குது. அவனோட ஜாதகத்தில் ராகு 8 இருக்கான் சரிங்களா, இல்லை 6 இருக்கா, முக்கியமாக 8 இருக்கான், இல்லை 12 இருக்கான், சரியா இல்லை, இல்லை ஜென்ம ராகுவாக இருக்கான், இப்படிலாம் இருக்கும்போது, முக்கியமாக 8 இருக்கான் அப்படின் போது என்ன ஆகும்னா, அந்த பையன் அந்த ராகு தசம் போது ஒரு உத்தமமான பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன், அம்மா வந்து பார்த்து 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 வளர்த்த பையன், அப்படி இருந்த பையன் எப்படி ஆவான் அப்படின்னா, ஒரு அரக்கன் மாதிரி ஆகிடுவாம்மா. அவனோட பிஹேவியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். என் பையன் தானா இது, என் பையன் தானா, இவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எங்கேருந்து வந்துச்சு, நான் தான் இந்த பையனை பெற்றனா அப்படின்னு அம்மா வந்து ரத்த கண்ணீர் வடிப்பாங்கம்மா. அந்த மாதிரிலாம் வரும். இப்போ எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, ராகு அப்படின்னாலே ராட்சஸ். ராகு கிட்டே எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குது, அது வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராகு சூப்பராக இருந்தால் ஒரு குப்பமேட்டில் இருக்கவன் ஒரு கோபுரத்தில் போய் உட்காருவான், அதுவும் வந்து ஒன்று. அதே மாதிரி பாருங்கள், ராகு சூப்பராக இருந்தால் நம்ம ஒரு சொல்கிறோம் பார்த்தீங்களாம்மா, ஜாதக ரீதியாக ராகு நல்லா இருக்குது அப்படின்னா, இவனுக்கு என்னாச்சு, இவன் வந்து நேற்று வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி ஜாக்குவார் காரில் போகிறானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அது எதனால் அப்படின்னா, ராகு சூப்பராக இருந்தால் அள்ளி கொடுப்பான், அதாவது மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக கொடுப்பான். ராட்சஸ் அப்படின்றதுனால மறந்துடுவான். இதெல்லாம் ராகுனோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர், எங்கேயோ இருக்கவங்க எவ்வளோ பெரிய ஆளாகிடுவாங்க. இதெல்லாம் வந்து ராகுனோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து மா, ராகு வந்து துஷ்தானத்தில் இருக்கான் அப்படின்னா, அந்த ஒரு செக்ஷுவலி டிஸார்டர்ஸு, ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில். அப்படிப்பட்ட ராகுனோட ஒரு அம்சமாக கருதப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா, முள் இருக்க ஒவ்வொரு செடியும். இப்போ இதில் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், ஏன் மேடம் ரோஜா கூட முள் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ரோஜா முள் இருக்குது, பட் இருந்தாலும் முள்ளே கிடையாது. இதெல்லாம் வந்து பாருங்கள், ஆலோவேரா ஒன்று எடுத்த ஒரு எதழ் எடுத்தோம்னா அந்த எதழ் ஃபுல்லும் முள். அதை இதே ரோஜாவை கூட நாங்கள் வீட்டுக்கு நேராக வைங்க, ரோஜாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது இல்லைம்மா. ஆனால் ரோஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக அம்சமாக கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பூக்கிற பூ, நல்ல அழகான பூ, பூஜைக்கு உபயோகமாக இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் நேராக பார்த்துட்டு வீட்டுக்கு வாசப்படிக்கு நேராக வைக்கணும், திருஷ்டிக்கு நம்ம ரோஜா சொல்கிறதே இல்லையே இல்லைங்களா. அப்போ பொதுவாகவே முள் இருக்க எந்த பூவாக இருந்தாலும் கொல்ல பக்கத்தில் வைக்கலாம், இல்லைன்னா வீட்டில் நம்மளுக்கு மறைவாக அதை எப்பயுமே போகும்போது வரும்போது பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி வைக்கலாம். வீட்டுக்கு நுழையில் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிறத விட கார்னரில், பெரிய கார்டன் இருக்குன்னா கார்னரில் வைக்கலாம். பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா, மாடியில் வைக்கிறது. இப்போ அதையும் வந்து பாருங்கள், ஒரு சிலர் இந்த ஆலோவேராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெடிக்கலையும் நிறைய விஷயம் சொல்லணுமா, அதாவது மருத்துவ ரீதியாக ஆக்சிஜன் நம்மளுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு செடியில் ஆலோவேராவும் ஒன்று, அதாவது சொத்து கத்தாழையும் ஒன்று. மருத்துவ ரீதியாக அதை குமரி அப்படிம்போம். ஏன்னா இந்த சோத்துக்கத்தழை யார் ஒருத்தர் தினம் தினம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே இளமையோட குமரியாக இருப்பாங்க அப்படின்றதுலாம் உண்மை. மருத்துவ ரீதியாக இது ஒரு மருத்துவராக அதனோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது உண்மை. ஆனால் இங்கே நம்ம மருத்துவ ரீதியாக பேசலை, நம்ம ஆன்மீக ரீதியாக பேசுகிறோம். அதை எங்கே விற்கிறது அப்படின்றது பேசுகிறோம், வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது பேசுகிறோம். அப்போ வாஸ்து பிரகாரம் ஆன்மீக ரீதியாக இது தம்மா கரெக்டு, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்மா, மாடியில் வச்சுக்கோங்க அப்படிம்போம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடியில் எங்கன்னா ஒரு 15 தொட்டி கத்தாழை வச்சுடுவாங்க, சொத்து கத்தாழை. காரணம் என்ன அப்படின்னா, அது ஸ்கின்னுக்கு நல்லது, தலைக்கு போடுறோம் அப்படின்னு வீடு ஃபுல்லும் வந்து நிறைய சொத்து கத்தாழை வைப்பாங்க. அப்படியும் நீங்கள் வைக்கக்கூடாது.
காரணம் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ராகுனோட டாமினேஷன். பொதுவாக ராகு வந்து வீட்டில் வந்து ஒரு சர்ப கிரகமாக அவங்க வந்து வீட்டில் வந்து டாமினேட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. சனியினோட டாமினேஷன் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. குடும்பத்தில் எல்லாத்துக்கும் போராட்டம். 10 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா கூட வச்சுக்கோங்கம்மா, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 20 கத்தாழை தொட்டி நீங்களே வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 20 கத்தாழை தொட்டி மொட்டை மாடியில் கூட வச்சுடுங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே, பொதுவாகவே கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு புகை அப்படின்றது இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அது அப்படியே அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா லைட்டான விரிசல் வந்து பெருசாக விரிசல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குடும்பத்துக்கு ஏற்ற கிரகம் ராகு, கேது, சனி கிடையாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பாருங்கள், வீடு பெயிண்ட் அடிக்கும்போது கூட, இப்போ நானே வந்து அதை தான் சொல்லுவேன், இப்போ வீடு பெயிண்ட்லாம் கேட்குறாங்கன்னா நான் சொல்லுவேன், எவ்வளோ வந்து உங்களால் மஞ்சள் கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை மேடம், இது வந்து என்ன என்ன கோயில் மாதிரி இருக்குது, என்ன கோபி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைம்மா, எவ்வளோ மஞ்சள் கொடுக்க முடியுமோ கொடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சள் அந்த இளோ மஞ்சள், மாம்பழ கலர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவனோட அம்சம். குரு அப்படின்னாலே தேவகுரு, சுபர். அப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷ அதிர்வலைகள், ஒரு நேர்மறை அதிர்வலைகள் அப்படின்றது இருக்கும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ப்ளூ வந்து ரொம்ப டாமினேஷனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் ப்ளூ வந்து டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது நான் யோசித்தேன், இல்லை ராகுனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்படியும் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வால் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆசைக்காக ஒரே ஒரு ரூமில் ஒரு ப்ளூ வால் கொடுத்துருக்கேன். அந்த ப்ளூ வந்து எங்கெல்லாம் டாமினேட் ஆகுதோ, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாதக ரீதியாக சனி நல்லாவே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்கம்மா, அந்த ப்ளூ டாமினேட் பண்ணும்போது அதனோட அதிர்வலைகள் வேறவா இருக்கும். ப்ளூ ராகுனோட கலர், சனியினோட கலர், அதனோட அதிர்வலைகள் வேறவா இருக்கும். அப்போ இந்த கத்தாழைக்கும் அதே மாதிரி தான். மருத்துவ ரீதியாக நிறைய குணங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்க வேண்டாம். இதுலேயும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்ரூமில் வச்சுப்பாங்க கத்தாழையை. அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பாட்டில் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இது இந்த சோத்து கத்தாழை வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேற ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவனத்தில் வளரக்கூடிய நிறைய அழகு சார்ந்த ஒரு செடிகள் இருக்குது. இந்த அத்துணை செடிகளும் வந்து பார்த்திங்களானா வீட்டில் வைக்கிறதுக்கு தகுதியானது கிடையாது. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, செடி நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைப்பாங்க, அழகழகாக அழகழகாக ஆர்டிஃபிஷியல் கார்டனே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஏரியாஸில் வச்சுருக்கவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனோட அதிர்வலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்காது. 4 செடி கூட வச்சுக்கோங்க, நல்ல அதாவது ரியலான செடி வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ், பாலைவன செடிகளை வீட்டில் வைக்கிறது அப்படின்றது 100% வேணாமா. ஸோ அந்த பாலைவன செடியில் வர்றதான் வந்து பார்த்திங்கன்னா, ஜெரோஃபைட்ஸில் வர்றதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேராவோ, அதனால் அது வேண்டாம். அதுக்கும் மேலே இந்த சின்ன சின்ன செடிங்களாக இந்த பைனாப்பிள் மாதிரி இருக்கும், அதில் நிறைய முள் இருக்கும், அதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ரிசப்ஷனில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. எந்த முள் இருக்கிறதையும் வீட்டில் வைக்காதீங்க, அதுவும் பெட்ரூமில் வைக்காதீங்க. பெட்ரூமில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதையோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பெட்ரூமில் ஒரு சின்ன சோத்து கத்தாழ தொட்டி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் அழகானது ஒன்று வச்சு பாருங்கள். ஒரு 21 உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் என்ன ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்றது மட்டும் பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ முள் இருக்க எதையுமே வைக்காதீங்க. வைக்கணுமா, கண்ணுக்கு மறைவாக வைங்க, பார்த்துட்டு நம்ம உள்ளே போகக்கூடாது. இல்லைங்க, நாங்கள் திருஷ்டிக்கு வைக்கிறோம். திருஷ்டிக்கே இதெல்லாம் வைக்கிறீங்க, திருஷ்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் 4 பச்சை மிளகாய் கட்டி விடுங்க சரிங்களா. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல் வைங்க, இல்லைனா ஒரு மயில் வைங்க, இல்லைனா ஒரு ஹனுமன் ஃபோட்டோ வைங்க, இந்த மாதிரி வைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டியும் தாக்காது, ஒரு நேர்மறையான அதிர்வலைகளையும் உங்களுக்கு வீட்டுக்கு ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணாலே போதும்மா. ரொம்ப சிறப்பாக அழகாக சொன்னீங்க மேம் கற்றாழை செடி பற்றி. அதை தவிர்த்து முள் இருக்கக்கூடிய எந்த செடியும் நம்ம வைக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி மேம்.